இப்போ ஒரு பக்கம் வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இனியா. அப்போ வந்து போயிட்டு பாக்யா, இப்போ உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, எனக்கு ஒரு டான்ஸ் மாஸ்டர் வேணுமா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு. இப்போ நம்ம இருக்கிற நிலமையில வந்து மாஸ்டர்லாம் தேட முடியாதுமா, அரேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு பாக்யா சொன்ன உடனே இனியாக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கோபி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கோபியோட ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கோபி போயிட்டு பேசுகிறாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் ரொம்ப சூப்பராக ஸ்டோரி சொல்வான், அவன் வந்து செகண்ட் படத்துக்காக தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு. நானுமே ப்ரொடியூஸ் பண்ண தான் நினச்சிட்ருக்கேன், ஆனால் எனக்கு ஸ்டோரி பிடிச்சா மட்டும்தான் நான் ஓகே சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் வந்து கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி கோபி வந்து அவர்கிட்ட எழில பற்றி பேசிடுறாரு. ஸோ இப்போ வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ராதிகாட்ட ரொம்பவே பேசிகிட்டு இருக்காரு கோபி அப்படின்னு தான் சொல்லணும். பாக்யா வந்து ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா எல்லாருக்கும் ஆறுதல் மட்டும்தான் சொல்லுவாள். அவள் எந்த ஒரு சொல்யூஷனும் கொடுக்க மாட்டா. ஒரு பக்கம் எழிலுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன், இன்னொரு பக்கம் வந்து இனியா டான்ஸ் ஆடும்போது ஃபஸ்ட்டில் உட்காந்து நான் தான் கை இது கிளாப்லாம் பண்ணிவிட்டு நான் வந்து அவளை ரொம்ப என்கரேஜ் பண்ணேன். அதே மாதிரி இப்போ எழிலுக்கும் நல்ல ப்ரொடியூசரை பார்த்துருக்கேன் அவன் படம் பண்ணுறதுக்கு. அடுத்த செலியனுக்கும் வந்து நான் தான் எல்லாமே பண்ணுவேன் அப்படிங்கிறப்ப குழந்தைங்களுக்கு வந்து நான் தான் எல்லாம் பண்ணுவேன். எங்கள் அப்பா இருந்தப்போ எல்லா பிள்ளைங்களும் அவள் பின்னாடி தானே இருந்தாங்க, அவள் என்ன செய்ய முடியும், அதெல்லாம் சரியாக போயிடும், ஒன்றும் ஆகாதுன்னு ஆறுதல் மட்டும் தான் சொல்ல முடியும். என்னால் மட்டும்தான் குழந்தைங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை செய்ய முடியும் அப்படின்னோடனே, சரி சரி அப்படிங்கிற மாதிரி ராதிகா சொல்கிறாங்க. நீ எப்போ நான் உண்மையை ஒத்துக்கிட்டு இருந்திருக்க அப்படின்னு கோபி வந்து கேட்குறாரு. ஸோ அப்கமிங்கில் வந்து கோபியோட ஹோட்டலுக்கே வந்து ஆப்படிக்க போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பக்கத்து தெருவில் இருக்க ஹோட்டல் இதனால் ஓட மாட்டேங்குது. அங்கே வந்து ஆட்கள்லாம் வந்து கோபி அடித்து போட்டுறாங்க, இல்லை அந்த அப்கமிங் நடக்க போகுது. ஸோ சீக்கிரமே வந்து பாக்யாவுக்கு எல்லா உண்மையுமே தெரிய போகுது, ஆனந்த் கோபி இவங்க தான் சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ தான் வந்து பாக்யா எல்லாருமே வந்து நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த இடத்துல தப்பு நடந்துச்சு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த ட்விஸ்ட் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம். யாரெல்லாம் இந்த சீரியல் முடிஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஒரு லைக் கொடுத்து தெரியவைங்க. அண்ட் இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.